My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே அன்பான சகோதரன சகோதரிகளே, I bring special greetings to you in Jesus' name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு விசேஷித்த வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். And it is always a joyful moment for me to bring the word of God to you. தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவது என்னோட வாழ்க்கையில சந்தோஷமான தருணமாக இருக்கிறது. And as you watch, may you be tremendously blessed from every program, every message which is being telecast. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை வாரந்தோறும் நீங்க கேக்குறீங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அது மாற்றத்தை மறுரூபத்தை ஏற்படுத்தும் என்று விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. 1 Timothy chapter 4 verse 12. 1 திமோத்தேயு 4 அதிகாரம் 12 வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். Paul is telling, let no one despise your youth. அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்கிறான், உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. But be an example to the believers in word, in conduct, in love, in spirit, in faith and in purity. நீ வார்த்தையிலும் நடக்கிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லுகிறான். How beautifully Paul is teaching to a young man Timothy. இங்கே ஒரு இளம் வாலிபனாய் இருக்கக்கூடிய ஊழியக்காரனுக்கு தீமோத்தேயுக்கு எவ்வளவு அழகாக சத்தியத்தை பவுல் எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். Because he knew he has a vision, he has a burden, he has a zeal, he has a passion, all he need somebody to push him. இளம் தீமோத்தேயுக்கு வைராக்கியம் இருந்தது, ஊழிய அழைப்பு இருந்தது, வாஞ்சை இருந்தது, கத்தருக்காய் எழும்பி பிரவாசிக்க வேண்டும் என்ற கவனம் ஆர்வம் இருந்தது. ஆனால் அவனை உற்சாகப்படுத்தக்கூடிய நிலையில கத்தரிங்க பவுலை பயன்படுத்துகிறது பார்க்கிறோம். So Paul knew, once my journey gets over, somebody must rise up to continue, to press on, to move forward. பவுல் நன்றாய் அறிந்திருந்தான், தன்னுடைய காலத்துக்கு பின்பாக கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை, கர்த்தர் தனக்கு கொடுத்த சபைகளை எடுத்து நடத்த அதை முன்னேற்றி செல்லும்படியாக இளம் தீமோத்தேயுக்கள் வேண்டும் என்பதை அறிந்தவனாய் இருந்தான். And that is what he is trying to tell here, take heed of your ministry. ஆகையினால் தான் இங்கே பவுல் இங்கே தீமோத்தேயு பார்த்து சொல்கிறான், உன் ஊழியத்தை குறித்து நீ கவனமாயிரு என்று சொல்கிறான். The ministry which God has designed for you, the ministry which God has ordained for you, you must take heed towards it. நீ கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணின, கர்த்தர் உனக்கு கையளித்த, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை குறித்து அவைகளை வளர்த்து முன்னேற்றி செல்வதற்கு கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். That is why the first and foremost thing he is telling, let nobody despise you just because you are a young man. நீ ஒரு இளம் வாலிபனாய் இருப்பதனால உன் இளமை குறித்து ஒருவனை அசட்டை பண்ணாதபடிக்கு உன்னை குறித்து கவனமாய் இரு, உனக்கு கொடுத்த ஊழியத்தை குறித்து கவனமாய் இரு. Fearful or embarrassed by listening to negative things. எதிர்மறையான காரியங்களை கேட்பதினால் நீ உன்னிலே சோர்வடைந்து பலவீனமடைந்து குன்றி போய் காணப்படக்கூடாது என்று சொல்லி முன்கூட்டியே அவனை எச்சரித்து அவன் இளமை குறித்தும் அவன் ஊழியத்தை குறித்தும் ஆலோசனை சொல்கிறதை பார்க்கிறோம். So he's telling, let no one despise your youth, but be an example. உன் இளமை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு கவனமாயிரு, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்கிறான். Amen. Amen. Hallelujah. Hallelujah. How beautifully Paul is telling, but be an example. இங்க பவுல் எவ்வளவு அழகாக அழுத்தமாக வலியுறுத்துகிறான், விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லி. I have been example, same way I want you to be an example. எவ்விதமாக நான் மாதிரியாக சாட்சியாக ஜனங்களுக்கு முன்பாக இருந்தேனோ இருக்கிறேனோ அதே போல தீமோத்தேயுவாகிய நீயும் ஜனங்களுக்கு முன்பாக மாதிரியாக இரு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறான். What all I learned, what all I went through and what all I experienced,
I want to impart on this young man. நான் என் எவ்விதமான அனுபவங்களுக்குள்ளாக எவ்விதமான நடத்துகளுக்குள்ளாக நான் கடந்து சென்றனோ எவ்விதமாக உணர்த்தப்பட்டனோ அவ்விதமான காரியங்களை இளம் ஊழியனாக தீமோத்தேயை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். Be an example to the believers in your word. விசுவாசிகளுக்கு உன் வார்த்தையில் மாதிரியாய் இரு. Words are very important. நம்முடைய வாயிலிருந்து பெறப்படுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவைகள், விசேஷத்தவைகள். So that young man Timothy will not use any word which will make people to despise him or put him down. அவன் கவனக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதினால் விசுவாசிகள் அவனை இளம் ஊழியன் என்று சொல்லி அவனுடைய இளமையை அவர்கள் அசட்டை பண்ணக்கூடாதவனாய் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். No wrong words should come out of his mouth. தவறான வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து புறப்படலாகாது என்று சொல்லுகிறான். The words which will hurt others. பிறரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கடந்து வரக்கூடாது. The word which will make angry. பிறரை வேதனைப்படுத்தக்கூடிய, வருத்தப்படுத்தக்கூடிய, கோபத்தை உண்டாக்குற வார்த்தைகள் வரக்கூடாது. So he apostle Paul is full of powerful experience, so he's telling be careful in your words what you speak. ஆகையினால் தான் கவனமாக தன் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கிறதை அறிந்த பவுல் உன் வார்த்தை குறித்து நீ கவனமாக இரு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். Because other side devil also try to attack young people to bring out some negative word, some words which is displeasing to God and to believer, and it will bring a big clash. பிசாசானவன் சபையில் இருக்கக்கூடிய இளம் ஊழியர்களை அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை குழப்பி சபைகளுக்குள்ளாக குழப்பத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக பிரிவினை ஏற்படுத்த அவன் தீவிரித்திருக்கிறதை நாம் அறிய வேண்டும். So he knew what are the areas where I can instruct him, where I can guide him to be alert and to be cautious so that nobody will point finger on young man Timothy. ஆகையினால் தான் மூத்த ஊழியனாகிய பவுல் தன்னுடைய இளம் ஊழியனாகிய தீமோத்தேயை எந்தெந்த விதங்களில் எச்சரிக்க வேண்டும், உணர்த்த வேண்டும், வழி நடத்த வேண்டும், ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்து அவனை பார்த்து வார்த்தையில கவனமாய் இரு, இது நிமித்தமாய் யாரும் உன்னை அசட்டை பண்ணிவிடக் கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். Because he had love for Timothy. என்றால் தீமோத்தேயை மெய்யாக நேசித்ததினால் இதை செய்கிறான். God put that love in Paul's life to train and bring up Timothy. ஆண்டவர் பவுலுக்குள்ளாக அந்த மெய்யான அந்த அன்பை ஊற்றினதினால் அவன் தீமோத்தேயுவாக தன் இளம் குமாரனாகிய தீமோத்தேயு உருவாக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை உருவாக்குவதில் அதிக பிரயாசம் எடுக்கிறதை பார்க்கிறோம். Because God also poured his love in apostle Paul's life. இதே போல ஆண்டவராகிய தேவனும் அப்போஸ்தலனாகிய பவுலை உருவாக்க அதிக பிரயாசம் செலுத்துகிறதை பார்க்கிறோம். And the challenges he went through. அவனோட வாழ்க்கையில் அவன் உருவாக்கப்படுவதில் ஏற்பட்ட சிக்கல்களை அவன் நன்றாக அறிந்திருந்தான். The circumstances, the path which he went through. அவன் கடந்து வந்த கடினமான பாதைகள், அவனுடைய சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்தவனாக பவுல் இருந்தான். It defined him. அது அவனை உருவாக்கினது, அவனை நடத்தினது. It reshaped him. அது அவனை, அவனுடைய அடையாளங்களை அவனை உருமாற்றினது. And he became a mighty apostle for God, apostle Paul. இவ்விதமாக பாதையின் வழியாக கடந்து வந்ததினால் தேவனுக்காக வல்லமையாக பிரகாசிக்கக்கூடிய அப்போஸ்தலனாக அவன் ஊழியங்களை செய்தான். And with those rich experiences, now God has given him another assignment to train Timothy also same like that. இவ்விதமான நிறைவான ஆழமான அனுபவங்களை பெற்ற பவுல் அவ்விதமான அனுபவங்களுக்கு கொண்டு அவைகளை மாதிரியாக கொண்டு அந்த அனுபவங்களை சார்ந்து தீமோத்தேயும் இளம் தீமோத்தேயும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் வைத்திருந்தார். Then it says be an example in your word, in your conduct. உன்னுடைய நடக்கையிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லுகிறான். In your behavior. உன்னுடைய அன்பிலும் நீ மாதிரியாயிரு என்று சொல்லுகிறான். How you behave, people are going to watch you, people are going to observe you. They will have a keen observation. Some will try to pinpoint. So be an example in your conduct. Conduct means in your behavior. உன்னுடைய நடக்கையில, உன்னுடைய செயல்களில், வெளிப்புறமான காரியங்களில கவனமாய் இரு. ஜனங்கள் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் எந்த விதமான இடரலும் இல்லாதபடிக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி உன் நடக்கையில மாதிரியாய் இரு என்று சொல்லி ஆலோசனை கொடுப்பதை பார்க்கிறோம். In your love,
அன்பிலே மாதிரியாயிரு விசுவாசிகளுக்கு. You must always show God's love to the believers. விசுவாசிகளுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். Even though sometimes they may hurt you. நம்மை விசுவாசிகள் காயப்படுத்தினாலும் கூட அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். Even though sometimes they may speak bitter words towards you. நமக்கு எதிராக கசப்பான வார்த்தைகள் பேசினாலும் அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். Even though sometimes they may speak negative about you. நம்மை குறித்து எதிர்மறையான காரியங்களை குறைவான அவர்கள் மெய்யான அன்பை நமக்கு காண்பிக்காத நிலையிலும் அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். But Paul is telling, still you must show and demonstrate God's love towards such people. ஜனங்களுக்கு அவர்கள் எவ்விதமாக நமக்கு பிரதிக்கிரை செலுத்தினாலும் நாம் தேவ அன்பை மெய்யாக விளங்கப்பண்ணுவதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். Without having any kind of injustice, எந்த விதமான அநீதி மற்ற நிலையில உண்மையாய் அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். Without having any kind of partiality, எந்த விதமான பட்சபாதமும் இல்ல அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். And in your spirit, நம்முடைய ஆவியில மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். You have to activate the gift which God has put inside of you. ஆண்ட நமக்குள்ளாக கொடுத்த அந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி மாதிரியாய் காணப்பட வேண்டும். He says in 2 Timothy chapter 1 verse 6. 2 திமோத்தி 1 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனத்தில் இவ்விதமாய் பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். Paul is telling and reminding, therefore I remind you to stir up your gift. அங்கே பவுல் தீமோத்திக்கு இவ்விதமாய் சொல்கிறார், நான் உனக்கு நினைவூட்டுகிறேன், தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி என்று சொல்கிறான். Stir up the gift of God which is in you through the laying on of my hands. நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லி பவுல் தீமோத்தி காலசன் சொல்கிறதை பார்க்கிறோம். So in your spirit means he want him to activate the gifts which God has placed in young man Timothy's life. இளம் தீமோத்தியோட வாழ்க்கையில ஆண்டவர் எவ்விதமான வரங்களை வல்லமையை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அவைகளை அவன் அனல் மூட்டி எழுப்பி விடும்படியாக பவுல் ஆலோசனை கொடுக்கிறான். He is reminding him, stir up, gear up, wake up, rise up, activate your gifts so that you will be used mightily by the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இளம் ஊழியனாகிய தீமோத்தேயு எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும், தேவனுக்காக வல்லமையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் அவனுடைய ஆவியின் வரத்தை அவன் அனல் மூட்டும்படியாக நினைப்பூட்டுகிறான். Maybe Paul was maybe thinking in his mind, how much God has used me, let God use more powerful than me to this young man. இவ்விதமாக பவுல் யோசித்திருக்க கூடும், தேவன் என்னை எவ்விதமாக வல்லமையாக பயன்படுத்தினாரோ அதற்காட்டில் மேலாக தீமோத்தேயு பயன்பட வேண்டும் என்று சொல்லி இவ்விதமாக எண்ணி அவனை உற்சாகப்படுத்தி இருக்க கூடும். That is why today there is a cry, God is speaking, Timothy is to rise up. ஆகையினால் தான் ஆண்டவர் தீமோத்தேயுக்கு எழும்ப வேண்டும் என்கிற அவசியத்தை இந்த செய்தியின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். These are the days for Timothy, young Timothy, young generation to rise up, to shake all the power of darkness, to destroy the kingdom of devil. பிசாசுடைய அந்தகார கிரியைகளை அழிக்கும்படியாக, அஸ்தமமாக்கும்படி, நிர்மூலமாக்கும்படி, தேவராஜ்யத்தை கட்டும்படி, பிசாசின் கோட்டைகளை நிர்மூலமாக்கும்படி இளம் திருமேத்தைகள் எழும்புவது அவசியமாக இருக்கிறது. All the strongholds must break down in Jesus' name. இயேசுவின் வல்லமையில நாமத்தினால எல்லா அந்தகார கிரியைகளும் நிர்மூலமாக்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. So he is telling, activate, stir up, you should not be timid. You should not be fearful, but rather you should be bold and courageous. அங்க ஆகையினால் தான் இளம் தீமோத்தேயை பார்த்து நீ எழும்பி உற்சாகமடைந்து நீ பலப்பட்டு நீ எவைகளை குறித்து பயப்படாதபடிக்கு ஆவியில் அனல் மூட்டி எழும்பி பிசாசின் கோட்டைகளை நிர்மூலமாக்கும்படியாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். You should not be afraid by seeing the enemy. பிசாசை கண்டு பயப்படுகிற ஆளா இருக்க கூடாது என்று நினைப்பூட்டுகிறார். You should not be fearful when you see the circumstances. சூழ்நிலைகளை பார்த்து நீ அஞ்ச வேண்டாம் என்று அவனுக்கு
நினை போட்டுகிறார். You should not be fearful when you see the challenges, difficulties, persecution. No, you stir up, be bold, be courageous, just like me, Apostle Paul. என்னை போல் அப்போஸ்தலனாகிய பவுலாகிய என்னை போல நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். சூழ்நிலைக்கு பார்த்து, எதிர்மறைகளை பார்த்து, சவால்களை பார்த்து, சிக்கல்களை பார்த்து, அதற்கு பிரச்சனைகளை பார்த்து, உபத்திரங்களை பார்த்து நீ சோர்ந்து விடாதபடி உன் ஆவியை அனல் முட்டி எழுப்பிவிடு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். In your faith, விசுவாசத்தில் மாதிரியா இரு. Paul is telling, accelerate in your faith. உன் விசுவாசத்தின் வளர் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். Stir up your spirit and accelerate in your faith. உலாவிரன் அனல் மூட்டின விசுவாசத்தில் நீ பெருகு என்று சொல்லி சொல்கிறான். Let your faith become very strong in the Lord. ஆண்டவருக்குள்ளானோட விசுவாசம் ஆழமாக உறுதியாக காணப்படுவதாக. Even though the waves and the storms will come, but it won't be able to shake your faith. Such a level of faith Apostle Paul is expecting for young man Timothy. அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதியான விசுவாசம் உடையவனாய் தேவன் மீது இருந்தான். அதே போல தன்னுடைய சீஷனாகிய தன்னுடைய இளம் ஊழியனாகிய தீமோத்தேயும் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தில் அனல் மூட்டி எழும்பி பிரகாசி என்று உற்சாகப்படுத்துகிறான். And finally he says, in purity. கற்பில மாதிரி ஆயிரு என்று சொல்லி அவன் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். How God wants young people. தேவன் எவ்விதமாக இளம் ஊழியர்கள் காணப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். Same way, devil also wants young people. தேவனுக்கு எப்படி இளம் ஊழியர்கள் தேவை, அதே போல பிசாசும் இளம் வாலிபர்களை பிடிக்கும்படியாக முயற்சிக்கிறான். He targets young people. வாலிபளை கவர்ந்தெடுத்து அவளை நிர்மூலமாக்கும்படி பிசாசு முயற்சிக்கிறான். In all these areas which Apostle Paul was telling to his spiritual son Timothy. தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் இந்தந்த காரியங்களில் நீ கவனமாய் இரு, உன் இளமை குறித்து கவனமாய் இரு என்று சொல்கிறானோ, இதே காரியத்தில் பிசாசானவன் தேவ பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை அவன் வலுவிழக்க, அவன் சோர்வடைய, அவளை நிர்மூலமாக்க முடியாம முயற்சிக்கிறான். Because for a young man, these are the areas where devil tempts. இந்த காரியங்களில் தான் பிசாசானவன் இளம் வாலிப சகோதரனை சகோதரியை விழத்தள முயற்சிக்கிறான். So that they cannot rise up, they cannot fulfill their vision, their calling, their mission, and everything will collapse. அவர்களோட வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை, தீர்மானத்தை, நோக்கத்தை, தரிசனத்தை, அழைப்பை, ஊழியங்களை அவன் கெடுத்து போடும்படியாய் இந்தந்த காரியங்களிலே விசுவாசிகளை, வாலிப பிள்ளைகளை விழத்தள்ளுகிறவனாய் இருக்கிறான். He lot of sexual temptation comes to the young people. பாலியத்துக்கான இச்சைகளினால் இளம் வாலிப சகோதர சகோதரிகள் பிடிக்கப்படக்கூடிய நிலைகள் இருக்கிறது. We know it came to Joseph. யோசேப் அவிதமான பாலியல் இச்சைக்குள்ளாக கடந்து சென்றான். But he told, how can I can sin against my God? அந்த பாலியல் சோதனை யோசேப்புக்கு நேரிடும்போது, அதற்கு நேராய் வரும்பொழுது தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று தன்னை காத்துக் கொண்டான். Because I have fear and reverence for God. தேவனுக்கு நான் பயந்தவனாய் இருக்கிறேன், தேவனை கனப்படுத்த அங்கே அவிதமாக பவுல் தன்னுடைய இளம் ஊழியனாகிய தீமோத்தேயை உருவாக்கி அவன் ஒரு ஆசீர்வாதமான கணத்திற்குரிய தேவனால் வல்லமையை பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய் ஊழியனாய் காணப்பட வேண்டும் என்று உருவாக்குகிறான். He says to his spiritual son Timothy, I have fought a good fight, I have finished my race, now it's your turn, take it over and keep running for God. இவ்விதமாக தீமோத்தேயுக்கு பவுல் ஆலோசனை கொடுக்கிறான். நான் விசுவாசமாக நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் வெற்றி பெற்றேன், நீதியின் கிரீடத்தை சுதந்திரித்துக் கொண்டேன், எனக்கு பின்பாக நீயும் இதே போல உன் விசுவாசத்தில் ஓடி நீதியின் கிரீடத்தை சுதந்திரிக்க வேண்டும், ஆகையினால் நீ எழும்ப வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறான். He says one thing, keep running for God till you have breath in you. உன்னுடைய வாழ்க்கையில ஜீவன் இருக்கிற வரைக்கும் விசுவாச வாழ்க்கையை நீ ஓடிக்கொண்டே, தேவனுக்காக ஓடிக்கொண்டே இரு என்று சொல்லி அவனை பச்சமாய் அழைக்கிறான். Keep running for God. தேவனுக்காக நீ ஓட வேண்டும் என்று அவனுக்கு நினைப்பூட்டுகிறான். Till you have breath. உன்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காய் காணப்பட வேண்டும். Today there is a cry for Timothy's to rise up. இப்போ இந்த நாட்களுடைய தேவை என்னவென்றால் இளம் தீமோத்தேயுக்கள் எழும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. This is my prayer. இது போதகருடைய ஜெபமாய் இருக்கிறது.
Timothy's must rise up. தீமோத்தேயுக்கள் எழும்ப வேண்டிய அவசியம் காலம் இதுவாய் இருக்கிறது. How we hear about Deborah's to rise up, same way this younger generation must rise up like a young man Timothy. இளம் தீமோத்தி எழும்பினது போல இன்றைக்கு அநேக தீமோத்தேயுக்கள் எழும்ப வேண்டும். வேத ஆகமத்தில் தேபோராக்கள் எழும்பினது போல இன்னைக்கு இளம் வாலிப சகோதரர்கள் எழும்ப வேண்டும். You have a calling. உங்களுக்கு என்று தேவனுடைய விசேஷத்தை அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள். You have a vision. உங்களுக்கு கர்த்தர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். You have a burden. கர்த்தர் உங்களுக்கு பாரங்களை கொடுத்திருக்கிறார். You have a passion. உங்களுக்காக தேவனுக்காக வல்லமையா இருக்கிற ஆர்வத்தை கொடுத்திருக்கிறார். Somewhere you are lacking. ஆனால் எங்கேயோ குறைபட்டு காணப்படுகிறீர்கள். Nobody is helping you to move forward. உங்களை உற்சாகப்படுத்தி முன்னேறி செல்வதற்கு உங்களை உற்சாகப்படுத்த போதுமான ஆட்கள் இல்லை. Daddy, bring many spiritual fathers like apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆவிக்குரிய தகப்பன்மார் எழும்பி அநேக தீமோத்தேயுக்களை உருவாக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. Raise many spiritual fathers like apostle Paul. அப்போஸ்தல் பவுலை போல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் எழும்புவார்களாக. Raise எழும்புவார்களாக. So that they will be able to guide younger generation and they will be able to carry forward that vision, that mission till their breath, till they die for you. இளம் வாலிபர்கள் எழும்புவார்களாக. அவருடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே அவருடைய தரிசனத்தை, நோக்கத்தை, திட்டங்களை, தீர்மானத்தை செயல்படுத்தக்கூடிய இளம் தீமோத்தேயுக்கள் எழும்புவார்களாக. Today lot of clash is happening. இன்றைக்கு சபைகளில் குழப்பங்களை பார்க்கிறோம். Lot of misunderstanding is happening. அநேக தவறான புரிதல்கள் காணப்படுகிறது. If young man has a vision or burden, they suppress them. இளம் வாலிப சகோதரனுக்கு சகோதரிக்கு தரிசனம் இருக்கும் என்றால் அதை அவிழ்த்து போடத்தக்கவளாக காணப்படுகிறார்கள். அங்கே இளம் ஊழியர்கள் எழும்புவதை விரும்பவில்லை. That is the lie of the enemy. That is insecurity. பிசாசின் தந்திர வஞ்சகமாய் இருக்கிறது. ஒரு 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 பயத்தை ஏற்படுத்துகிறார். That is not the godly way. இது தேவனுடைய வழி அல்ல. You must be like apostle for Paul, a spiritual father, to see Timothy's in your church, in your place, in your city, in your nation, and you must help them, you must push them, go, come up, come up, come up, so that you can be a light to this generation. ஆவிக்குரிய முதிர்ச்சியடைந்த தகப்பன்மார் எழும்ப வேண்டும். நீங்கள் ஜனங்களுக்கு, இளம் வாலிபர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக, நீங்கள் கலங்கரை விளக்கமாக காணப்பட வேண்டும். தீமோத்தேயுக்களை உருவாக்கக்கூடியவர்களாக, தீமோத்தேயை எழுப்பக்கூடியவர்களாக, தீமோத்தேயின் தரிசனங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும். உங்கள் மூலமாய் தேசத்தில், பட்டணத்தில், சபைகளில் அநேக தீமோத்தேயை எழும்பி தேவராஜ்யத்தை கட்டுகிற காலம் இதுவாய் இருக்கிறது. அநேக தீமோத்தேயுக்கள் இங்கே உண்டு. அதை நான் என் ஆவிக்குரிய கண்கள் உணர்கிறேன். I speak it, I declare and I prophesy from every look and corner of India, many 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 Timothy's gonna rise up in Jesus name. இயேசுவின் நாமத்தினால தேசங்களில், பட்டணங்களில், இந்தியா முழுவதும் அநேக தீமோத்தேயுக்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் எழும்பக்கூடிய காலம் இதுவாய் இருக்கிறது. And they will create history like apostle Paul. அப்போஸ்தல் பவுலை போல வரலாற்றை தீர்மானிக்கவளாக இருக்கிறார். Another side, raise many spiritual fathers. ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் எழும்புவார்களாக. In my own life, அப்போதவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, God brought spiritual father. ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அவருக்கு இருந்தார்கள். Spiritual brothers. ஆவிக்குரிய சகோதரர்மார்கள் இருந்தார்கள். They imparted it on in my life. அவர்கள் இவருடைய வாழ்க்கையில தாக்கத்தை நிரந்தரமாக மாற்றினர். They invested in my life. இவருடைய வாழ்க்கையில அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். They spoke in my life. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையோட வாழ்க்கைக்குள்ள பேசி இருக்கிறார்கள். Because they could identify. ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தை, தீர்மானத்தை நன்றாய் அறிந்து கொண்டதினால். This young man has a great calling and vision and he can do something extraordinary for the kingdom of God in this generation. இந்த சமுதாயத்தில், இந்த சந்ததியில தேவனுக்கென்று வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய, தேவராஜ்யத்தை கட்டக்கூடிய விசேஷத்தை, கிருபை பெற்றவராக இந்த ஊழியர் காணப்படுவார் என்று சொல்லி அதை அறிந்து கொண்ட தகப்பன்மார் சகோதரர்களை கர்த்தர் ஊழியக்காரருக்கு கொடுத்தார். Don't be insecure. ஆகையினால் நீங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டாம். If in your church, in your family, wherever you see young people, encourage them and help them to rise up. Without any insecurity, without any doubt, without any fear, so that they will carry forward the mission of God.
தேவனுடைய ஊழியத்தை திட்டமும் திருமணமாக எடுத்து செல்லக்கூடிய இளம் தீமத்தைகளை எழும்ப வேண்டும். அவர்களை எழுப்புவதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். அவளை உங்களுக்கு போட்டியாக உங்களுக்கு எதிரானவளாக என்ன வேண்டாம். அவளை உருவாக்கக்கூடிய ஆவிக்குரிய தகப்பன்மாராய் காணப்பட வேண்டும். Don't suppress their calling. அவருடைய அழைப்பை நீங்கள் மட்டுப்படுத்த வேண்டாம். Never, don't do that. அதை காலம் செய்யாதீர்கள். அநேக தலைவர்களை செய்கிறீர்கள். Many leaders, you are suppressing the calling of many young people. அநேக ஆவிக்குரிய தலைவர் என்று சொல்லிக் கொடுக்கிற நீங்கள் இளம் ஊழியருடைய அவிசுவாசத்தை விசுவாசத்தை மட்டுப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறீர்கள். Please don't do that. அதை நீங்கள் அவ்விதமாய் செய்ய வேண்டாம். If you die, who will carry forward the vision? நீங்கள் ஒருவேளை தேவராஜ்க்கு அழைக்கப்பட்டால் அந்த ஊழியங்களை யார் எடுத்து செல்ல போகிறார்கள்? We are this generation to rise up. இந்த எழும்பக்கூடிய அந்த சந்ததி நாம்தான். Lord, remove all the ego, pride, misunderstanding, all the insight. Break it in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் எல்லாவிதமான எதிர்மறையான எண்ணங்கள், தான் என்ற எண்ணம், பயம் எல்லாம் இயேசுவினால் அப்புறப்படுத்தப்படும். Break in Jesus' name. இயேசுவினால் நிர்மூலமாவதாக. And let many spiritual fathers like Apostle Paul rise up. ஆவிக்குரிய தகப்பன்மார் அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற முதிர்ச்சியடைந்த தகப்பன்மார் எழும்புவார்களாக. So that many young Timothys will come. இது நிமித்தமாய் அநேக இளம் தீமத்துகள் எழும்புவார்களாக. Bring the revival. தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வருவார்களாக. Bring the revival. தேசத்திலே எழுப்புதலை மாற்றத்தை கொண்டு வருவார்களாக. It will be a great blessing for the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்கு மகிமையாக ஆசீர்வாதமாய் மாறுவதாக. Thank you Holy Spirit for speaking to your servant. உம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் தெளிவாய் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். I thank you for your grace. உம்முடைய கிருபைக்காய் நன்றி. Thank you for your unconditional love. உம்முடைய மாறாத அன்பிற்காய் ஸ்தோத்திரம். Thank you for the training, the discipline which you gave me, Lord, through many servants of God. அநேக தேவதாசலை கொண்டு ஊழியரை நீர் உருவாக்கி நேர்த்தியாய் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். Because of them today I am able to stand and I am able to press on and move forward. அவர் நிமித்தமாய் ஊழியங்களை செய்து முன்னேறி அநேகருக்கு ஆசீர்வாதம் தம்முடைய தாசனை வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். And I will be able to do the same in others life. இதே போல அவர் தொடர்ந்து எல்லாரோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஊழியனாய் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். So that many spiritual sons and daughters will rise up. அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் சகோதர சகோதரி எழும்ப போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். And many Timothys and they will lit the fire across the globe. உலகமெங்கும் தேசத்திலே பட்டணங்களில் அக்னியை மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஆவிக்குரிய தீமத்தைகளை எழும்ப போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. For speaking through this word to your people. இந்த வார்த்தை கொண்டு உம்முடைய ஜனத்திற்கு தெளிவாய் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். I give you all the glory and the honor. சகல துதி கனமும் உமக்கே செலுத்துகிறோம். In Jesus most precious name I pray. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. உமது மகிமையை எனக்கு காண்பித்தரலும் யாத்ராகமும் 33:18 என்ற வேத வசனத்தின்படி கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியம் தேசத்தில் கடைசி கால எழுப்புதலை கொண்டு வருவது சென்னையில் உமது மகிமையை எனக்கு காட்டும் மாநாடு 2024 செப்டம்பர் 16 திங்களன்று காலை 9 முதல் மதியம் 2 வரை இடம் லிவிங் காட் சர்ச் எண் 283 MKN சாலை ஆலந்தூர் சென்னை 16. இம்மாநாட்டில் ஆவியில் நிரம்பி துதியில் நம்மை நடத்திட துதி ஆராதனை தம்பதியர்கள் டாக்டர் பாஸ்டர் பென் சாமுவேல், சிஸ்டர் பிரைசி மெலோன்சியா, ஜியோன் ஏஜி சர்ச் சென்னை. அதனைத் தொடர்ந்து வல்லமையான தேவ செய்தியும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வியாதி சாபங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று குடும்பம் ஆசீர்வாதம் அடைய தேவ செய்தியாளர்கள் தீர்க்க தரிசி டேனியல் பெனட் கடைசி கால தீர்க்க தரிசன ஒளி. எவ்வளவு அபாயமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றும் தேவதாசன் தேவனின் அன்பு ஊழியங்களின் நிறுவனர் இவாஞ்சலிஸ்ட் டி ஸ்டீபன் அவர்கள் கலந்து கொண்டு தேவ செய்தி வழங்கி யாவருக்காகவும் கண்ணீரோடு ஜெபிக்க உள்ளனர். தேவனிடமிருந்து அற்புத அடையாளங்கள் பெற்றிட அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். இக்கூட்டத்தில் பங்கேற்போர் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே. QR கோடினை பயன்படுத்தி பணம் செலுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு 9342523393 அல்லது 8072726150 மற்றும் 9513883770 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். வாருங்கள், உங்கள் அருகாமையில் உள்ள அனைவரையும் அழைத்து வாருங்கள். தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.